காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய கப்பல் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி நேற்று சென்னை வந்து தமிழக முதல்வர் பழனிசாமியை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் திட்டப்பணிகள் குறித்து நடந்த இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் உதயகுமார் தலைமைச் செயலர் கிரிஜா வைத்தியநாதன் போன்றோர் கலந்து கொண்டனா் இதுகுறித்து பேசிய நிதின் கட்கரி சென்னை சேலம் இடையே பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் பசுமை வழித்தடம் அமைக்கப்படும் இதன் மூலம் பயண நேரம் இரண்டு மணி நேரம் குறையும் என்று கூறினார் சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்துடன் இரண்டு விரைவு சாலைகளும் அமைக்கப்படும் என்று கட்கரி தெரிவித்தார் காவிரி மேலாண் வாரியம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கோத்வரி நதிநீரை வைகை அணை வரை கொண்டுவருவது மத்திய அரசின் திட்டம் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார்